இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பி எம் கேர்ஸ் நிதியில் இருந்து வெண்டிலேட்டர் வாங்குவதற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாயும் தடுப்பு மருந்து ஆராய்ச்சிக்காக நூறு கோடி ரூபாயும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக ஆயிரம் கோடி ரூபாயும் விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் கோடி ரூபாயில் சுமார் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வெண்டிலேட்டர்களை வாங்க முடியும் இந்தியாவில் உயர்ந்து வரும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையை கவனத்தில் கொள்ளும்போது இந்த முடிவு அவசியமானது என்றும் இதனை பாராட்டி வரவேற்பதாகவும் அதுபோலவே கொரோனா நோய் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சிக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருப்பதையும் வரவேற்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர்துல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கும் ஆயிரம் கோடி ரூபாயும் அவர்களது பயண செலவு உணவு அவர்களை தனிமைப்படுத்தி தங்க வைப்பதற்கான செலவு ஆகியவற்றை சமாளிக்க மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஐம்பது நாட்களாக வேலையின்றி உணவிற்கும் வழியுமின்றி தவித்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த மாநிலத்திற்கு திரும்பினாலும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட இருப்பதால் அவர்களது குடும்பத்தில் அதே வறுமை நிலைதான் நீடிக்கும் என்றும் எனவே அவர்களது வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு நேரடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக பி எம் கேர்ஸ் நிதியில் இருந்து ஒரு தொகையை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிறுமரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்துள் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்